வன்னியர்களுக்கான 10.5% உள்இட ஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% உள்இட ஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசாணையை ரத்து செய்து கடந்த நவம்பர் 1 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருந்தது. தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அந்த மனுவில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை மீறாமல் 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்றும் அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டில்தான் உள்ஒதுக்கீடு தரப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. உள்ஒதுக்கீடு என்பது வன்னியர் சமூகத்திற்கானது மட்டுமல்லாமல் 7 பிரிவினருக்கானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க முகாந்திரம் உள்ளதால் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் வாரத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.